इल्ला बिल्ला ला हौल वला कुव्वत इल्ला बिल्लाहिल अलीयिल अज़ीम सुभानक ला इल्म लना इल्ला मा 'अल्लमतना इन्नक अंतल अलीमुल हकीम। गण्यत्तुर्कुरिय उलमा पेरुमक्कले, अकीदा सम्बन्धप्पट्ट, कोल्गै सम्बन्धप्पट्ट विवरंगलिल இன்றைய தினம் இறைவனுடைய அருளால் அல் மௌலிதுல் மீலாத் என்கிற தலைப்பை நாம் பார்க்கலாம். குர்ஆன் அடிப்படையிலும் ஹதீஸ் அடிப்படையிலும் மௌலிதிற்கும் மீலாத்திற்கும் ஆதாரங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அதுபோன்று மௌலிதிலே மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்கள் எல்லாம் உண்டு என்று வஹாபிகள் தங்களுடைய அறியாமையின் மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய அந்த வாதங்களுக்கெல்லாம் குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பதில் கொடுக்கின்ற அந்த கருத்துக்களையும் இந்த பாடத்திலே நாம் புரிந்து கொள்ளலாம். முதலாவதாக மௌலிதி மீலாத், அந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம் புரிந்து கொள்வோம். மௌலிதி என்கின்ற அந்த சொல்லுக்கு அரபி மொழியிலே அல் விலாதத் என்பதும் இருக்கிறது. விலாதத் என்றால் பிறப்பு என்பது பொருளாகும். மௌலிதி என்பதற்கு அந்த மீனிங் இருக்கிறது. காரணம் மஸ்தர மீமி என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மஸ்தருடைய அர்த்தம் தான் மௌலிதி என்பதற்கு. அதே போல மௌலிதி என்கின்ற அந்த சொல் இஸ்முஸ் ஜமான் இஸ்முல் மக்கான் இரண்டையுமே எடுக்கும். லருஃபு என்று நாம் கூறுவோம், அத லருஃபு என்பதனுடைய வசன் மஃஇல் என்று இருக்கும் அல்லது மஃஅல் என்றும் இருக்கும். முலாரிஆன ஃபிஇலு யஃஇலு என்று வந்தால் மஃஇல் என்று இருக்கும். அதன் அடிப்படையிலே மௌலிது, மௌலிது என்பது லருஃப், இஸ்மையும் இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான். அப்படி பார்த்தால் மௌலிஉல் விலாதத், பிறந்த இடம். மௌலிது என்றால் மௌலிஉல் விலாதா, பிறந்த இடம். அதே போன்று வக்துல் விலாதா, பிறந்த நேரம். அப்ப ஜமானுடைய அர்த்தமும் இருக்குது, மக்கானுடைய அர்த்தமும் இருக்கிறது. சரி, மீலாது அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா வக்துல் விலாத, பிறந்த நேரம் என்பது பொருள் இருக்கிறது மீலாது என்கின்ற சொல்லுக்கு. சரி, அடுத்ததாக நம்ம வழக்கத்துல மௌலிதுங்கிற வார்த்தைய கவிதைகளின் மூலம் புகழ்வது என்பதற்குத்தான் நாம் உபயோகித்து கொண்டிருக்கிறோம். மௌலிது ஓதுறாங்க அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம், கவி நடையிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல்கிறார்கள், அதான் சுபான மௌலிது ஓதுறாங்க. மொஹியுத்தீன் நாண்டகம் மௌலிது ஓதுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், கவி நடையிலே முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்கிறார்கள் என்று பொருளாகும். இப்ப கவி நடையிலே புகழ்ந்து நாம் படிப்பதைத்தான் மௌலிது என்று நாம் நடைமுறையிலே சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப மீலாது என்றால் என்ன, உரை நடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுவது, இதற்குத்தான் நாம் மீலாது என்று கூறுகிறோம். இது வழக்கிலே இருக்கக்கூடிய மீனிங். சரி, மீலாது இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்துக்கொள்வோம், மௌலிதுக்கு பின்னால வரலாம். இப்ப மீலாது என்று நாம் கொண்டாடுகிறோம் அல்லவா, அதிலே பல்வேறு பலன்கள் நமக்கு உண்டு. ஒன்று, நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். இல்ஹாருல் ஃபரஹி வஸ்ரூர், மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறோம் இந்த மீலாது விழாவின் மூலமாக. இரண்டாவதாக திக்ரு நிஅமத்துல்லாஹி தஆலா, அல்லாஹு தஆலா நமக்கு வழங்கி இருக்கிற நிஅமத்தை எண்ணி பார்க்கிறோம். மூன்றாவது வஸ்ஸலாத்து அலல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாம் ஸலவாத்து கூறுகிறோம். இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. நான்காவதாக நாம் பெறுகிற அந்த பலன் தப்லீகு ஷரீஅத்தில் இஸ்லாமியா லில் உம்மத்தில் முஹம்மதியா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு எடுத்துரைப்பது. இப்படி நான்கு பிரயோஜனங்கள் உண்டு இந்த மீலாது நபி விழாவை நாம் கொண்டாடுவதன் மூலமாக. இந்த நான்குமே மார்க்கம் செய்ய சொன்ன ஒன்றுதான் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். முதலாவதாக இல்ஹாருல் ஃபரஹி வஸ்ரூர் என்று சொன்னோம் அல்லவா, நாம் மீலாது விழா கொண்டாடும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம், அந்த அன்னைக்கு புது டிரெஸ் உடுத்துறோம்,
சோலாக்கி போடுறாங்க, ஒவ்வொரு ஊர்லயும் ஊர்வலம் நடத்துறாங்க, கொடி கட்டுறாங்க. இதுவெல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. ஏன் இப்படி சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், குல் பி ஃபலிலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி, நபி அவர்களே மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வுடைய அருளும் அவனுடைய அருட்கொடையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஃபபிதாலிக ஃபலி அஃப்ரஹு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து அவர்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன், அவ்வாறு அவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது அவர்கள் சேமித்து வைத்திருக்கிற செல்வங்களை விடவெல்லாம் மேலானது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்திருக்கிறது, அந்த ரஹமத்தை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்பது இறை கட்டளை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனத்திலே இறைவன் வபி ரஹமத்திஹி என்று சொன்னான் அல்லவா, அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைத்திருக்கிறது, தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னானே, அந்த ரஹமத் என்பது அல் முராது பிர் ரஹ்மா, இந்த வசனத்திலே ரஹமத் என்பதனுடைய கருத்து நபியுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் குறிக்கிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அடுத்ததாக நமக்கு இந்த விளக்கம் அப்படி இருக்கட்டும், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க, இந்த ரஹமத்துங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், அந்த விளக்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும். ஆனாலும் கூட வசனத்திற்கு விளக்கம் இன்னொரு வசனமாம் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே நாம் ஒரு வசனத்தை இங்கே கொண்டு வரலாம். எப்படி என்று கேட்டால், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபி அவர்களே உங்களை அகிலத்திற்கெல்லாம் அருக்குடையாக நாம் அனுப்பி வைத்தோம். இங்கே ரஹ்மத் என்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் ஒரு வசனம் கூறுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹமத் வந்திருக்கிறது, அதை எண்ணி பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று. இன்னொரு வசனம் கூறுகிறது, அந்த ரஹமத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூட தங்களை பற்றி சொல்லி காட்டினார்கள். எப்படி என்றால், இந்த முஷ்ரிக்கின்கள்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய இடையூறு கொடுத்த உடனே சஹாபா பெருமக்கள் சொன்னாங்க, உதுஉ அலல் முஷ்ரிக்கின் யா ரசூலல்லாஹ், தங்களை இந்த அளவிற்கு கொடுமைப்படுத்துகிற இந்த முஷ்ரிக்கின்களுக்கு எதிராக தாங்கள் சாபமிடுங்களேன் என்றார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை தோழர்களே, இன்னி லம் உபஅஸ் லஆனா, நான் சாபமிடுவதற்காக அனுப்பி வைக்கப்படவில்லையே, இன்னமா புஇஸ்து ரஹ்மத்தன், நான் ரஹமத்தாக அருள்கொடையாகத்தானே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ரஹமத் என்று சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய வசனமும் கூறுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹமத் என்று. இன்னொரு வசனம் சொல்கிறது, காரணம் நம்முடைய மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, நாம் மீலாது நபி பெருவிழாவை நடத்தவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், வேறு எந்த சமயத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? அந்த ஒரு விழாவை மையப்படுத்தித்தானே நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம். அது இல்லை என்றால் அது சந்தோஷத்தை வெளிப்படுத்த வாய்ப்பில்லை. அப்ப இறைவனுடைய கட்டளை என்னாவது, பல் யஃபரஹு என்று இறைவன் அம்பராக சொல்லியிருக்கிறானே கட்டளையாக. ஆகவே இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு, மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு இந்த மீலாது நபி பெருவிழா காரணமாக இருக்கிறது. இரண்டாவது பலன் என்ன, திக்ரு நியமத் இல்லா, அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பார்க்க வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை அல்லவா, அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறோம் மீலாது நபி பெருவிழாவை நாம் கொண்டாடுவதன் மூலமாக. அல்லாஹ்வுடைய கட்டளை, இறைவன் சொன்னான், வதுக்குரு நியமத் அல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிற நியமத்தை எண்ணி பாருங்கள். இன்னொரு இடத்திலே இறைவன் சொன்னான், இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற ஞானத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றும் இறைவன் சொல்கிறான்.
அப்படியானால் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்குத்தான் மீலாது நபி பெருவிழாவை நாம் நடத்தி கொண்டே இருக்கிறோம். என்ன, இந்த உலகத்திலே எத்தனையோ நியமத்துகளை நாம் பெற்றிருந்தாலும் ஈடு இணையற்ற நியமத்தாக நம் உயிரிலும் மேலான கண்மணியின் நாயகம் செல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள் இருக்கிறார். எல்லா நியமத்தையும் எண்ணி பார்க்க வேண்டும் தான். இந்த உலகத்திலே எத்தனையோ நியமத்துகளை தந்திருக்கிறான் இறைவன். நம்முடைய உடலை தந்தான், உயிரை தந்தான், நல்ல உடல் நலத்தை தந்தான், ரிசுக்கை தந்தான், இருக்கு இடம் தந்தான், அறிவாற்றலை தந்தான், படிப்பறிவை தந்தான், எல்லாம் இளைவனுடைய நியமத்துகள் தான். அவைகளை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்கிறது. இது ஆமான நியமத், ஹாசான நியமத் என்று சொன்னால் அது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை விட ஒரு சிறந்த நியமத்தை நாம் பெறவில்லை இந்த உலகத்தில். காரணம், மற்ற நியமத்துகளை நாம் பெறாவிட்டாலும் கூட மறுமையினுடைய வெற்றிக்கு அது தடையாக இருக்காது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தா இருக்கிறார்களே, அந்த நியமத்து நமக்கு கிடைக்காவிட்டால் மறுமையின் வெற்றி இல்லை என்றுதான் யதார்த்தத்துக்கு சொல்வதாக இருந்தால், குழந்தை செல்வங்கள் இருவருடைய அருள் தான். ஆனால் ஒருவருக்கு குழந்தை இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன் ஒரு பேச்சுக்கு, அதனால் மறுமையுடைய வெற்றிக்கு அது தடையாகுமா? இல்லை. பொருள் செல்வம் இருவருடைய நியமத்து தான். ஆனால் ஒருவருக்கு பொருள் செல்வம் இல்லை, ஏழையாக இருக்கிறார், அதனால் மறுமை வெற்றிக்கு அது தடையாகுமா? நிச்சயம் தடையாகாது. அவர் ஏழையாக இருந்து கொண்டே மறுமையில வெற்றி பெற்று விடுவார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தாக இருக்கிறார்களே, அந்த நியமத்து இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், மறுமையில் வெற்றி பெற முடியுமா? நமக்கு இறைவன் யார் என்று சொல்லிக் கொடுத்தது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. உயர்ந்த வேதம் குர்ஆனை நமக்கு இறைவனிடம் இருந்து பெற்று தந்தது அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. உயர்ந்த மார்க்கம் இஸ்லாத்தை நமக்கு பெற்று தந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே. அப்படியானால் அவர்கள் இல்லையானால் மறுமைகளை வெற்றி நமக்கு ஏது? ஆகவேதான் நாம் கூறுகிறோம், ஈடு இணையற்ற நியமத்தாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த நியமத்தை எண்ணி பார்க்கத்தான் மீலாது நபி பெருவிழா. இன்னொன்று என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமத்தாக இருக்கிறார்கள் என்று இறைவன் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். எப்படி? ஒரு வசனம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், வதுக்குரு நியமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ்வுடைய நியமத்தை எண்ணி பாருங்கள் என்று இறைவன் சொல்லிட்டானா? அதுக்கு பாருங்க, அதுக்கு பிறகு இறைவன் குர்ஆனிலே தொடர்ந்து பேசுகிறான். இதுக்கும் தும்மாதான், அந்த அரபு மக்களை பார்த்து இறைவன் கூறுகிறான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், இது குந்தும் அழுதான், நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள், குலூபிக்கும், இறைவன் உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே ஒரு பாசத்தையும் நேசத்தையும் அன்பையும் தோற்றுவித்தான், ஏற்படுத்தி கொடுத்தான், அல்லாஹ்வுடைய நியமத்தை கொண்டு நீங்கள் ஆகிவிட்டீர்கள், சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். பாத்தீங்களா, இவ்வளவு அழகான வார்த்தை. நீங்கள் பகைவர்களா இருந்தீங்க, அல்லாஹ்வுத்தா உங்க உள்ளத்துல பாசத்தை போட்டான், அன்பை போட்டான், அல்லாஹ்வுடைய நியமத்து மூலமாக சகோதரர்களாக மாறினீர்கள். இந்த வசனத்தை இப்படியே வச்சுக்கிறங்க. இப்ப அரபு மக்களின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அரபு மக்கள் இந்த ஒரு குருவர் சண்டை போட்டு கொண்டுதான் இருந்தாங்க, பல்லாண்டு காலங்கள், வருட கணக்குல சண்டை, கடைசியில ஏன்பா வருஷ கணக்குல சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்டா, வருஷ கணக்கா பரவாயில்லையே, தலைமுறை தலைமுறை சண்டை, இன்னைக்கு உள்ள தலைமுறை சண்டை போட்டு கிடக்குறாங்களா, இவங்க மூத்தா போயிருவாங்க, இவங்க பிள்ளைகள் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏங்கங்க அப்படின்னு கேட்டா, கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, இவர் வீட்டு ஒட்டகம் வீட்டு தோட்டத்துல நுழைஞ்சிருச்சான் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆண்டாண்டு காலமா சண்டை போட்டு கொண்டு வந்தார்கள். இவர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய விரோதத்தையும் குரோதத்தையும் ஒழித்து விட்டு, தங்களுடைய பகைமையெல்லாம் அகற்றி விட்டு சகோதரர்களாக மாறினார்களே. யாரு மூலம் மாறினார்கள்? நமக்கு தெரிந்ததுதானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் சகோதரர்களாக மாறினார்கள். இதை ஒப்புக்கொண்டீங்களா? ஸல்லல்லாஹு மூலமா தானே சகோதரர்கள். அல்லாஹ் அங்க சொல்றேன், எப்படி சொல்ல பாருங்க, அஸ்பஹ்தும், நீங்கள் ஆகிவிட்டீர்கள், பி நிஅமத்திஹி, அல்லாஹ்வுடைய நியமத்தின் மூலமாக, இஹ்வான சகோதரர்களாக. இங்க நியமத் என்கின்ற சொல் கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறிக்கிறது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகத்தான் அவர்கள் சகோதரர்களாக மாறினார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக தன்னுடைய ரசூலின் மூலமாக சகோதரர்களாக மாறினார்கள் என்று சொல்கின்ற இடத்திலே இறைவன் தன்னுடைய ஞாபகத்தின் மூலமாக சகோதரர்களாக மாறினார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்படியானால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ஞாபகத்து என்றே இறைவன் வெளிப்படையா சொல்லி காட்டுகிறான். அப்ப இங்க ஞாபகத்து அப்படிங்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இருக்குதா? உப்ப பாருங்க, புதுக்குறு நியமத்து அல்லா அழைக்கும், அல்லாவுடைய நியமத்தை எண்ணி பாருங்கள். அப்ப இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவுடைய நியமத்தா இருக்கிறார்கள், அந்த எண்ணி அந்த நியமத்தை எண்ணி பாருங்கள் என்று இறைவன் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அதே வசனம் அங்கேயே அல்லாஹ் சொல்லிட்டான். அதே வசனத்துல எந்த வசனத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய ஞாமத்து என்று இறைவன் சொன்னானோ அதே வசனத்திலே அந்த ஞாமத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதற்காகத்தான் நாம் மீலாது நபி பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொன்னு பாருங்க, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாமத்தை இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பாத பீஹிம் ரசூலம் மின் அன்புசிஹிம். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு அவர்களிலிருந்தே ஒரு இறை தூதரை அனுப்பி வைத்து உபகாரம் செய்திருக்கிறான். மண் அல்லாஹ் மன உபகாரம் செய்வது, அந்த உபகாரம் தான் ஞாமத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு தூதராக தந்ததே ஒரு ஞாமத்து தான் என்று சொல்லிவிட்டான். அந்த இறைவன் கூறுகிறான் அல்லாஹுடைய ஞாமத்தை எண்ணி பாருங்கள், அந்த இறைவன் கூறுகிறான் அல்லாஹ் ஞாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுங்கள். மீலாது நபி பெருவிழாவை நாம் கொண்டாடுவது அதற்காகத்தான். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கின்ற ஞாமத்தை எண்ணி பார்க்க, அந்த ஞாமத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூற, ஆகவேதான் அந்த விழாவை கொண்டாடுகிறோம். இதுவும் அல்லாஹ் இட்ட கட்டளை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் மீலாது நபி பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அல்லவா, அதன் மூலம் நாம் அடைகின்ற இன்னொரு பலன் சலவாத்தை கூறுகிற வாய்ப்பு நமக்கு கிட்டுகிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, சலவா சொல்லணுங்க. எங்க சொல்றாங்க? நம்ம சொல்ற இடம்னு பார்த்தா மௌலித் சபையில சொல்லிட்டு இருக்கிறாங்க, அல்லது மீலாது நபி பெருவிழாவில் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக இறைவனும் அவருடைய மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களை, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுங்கள், சலாமும் சொல்லுங்கள் என்று இறைவன் சொல்லிவிட்டார். இந்த கட்டளை எப்பொழுது செய்வது? மீனாம்பு பெருவிழாவை நடத்தினால் தானே செய்ய முடியும். இந்த ஸலவாத்துடைய சிறப்பை பத்தி நம்ம நல்லா கேள்விப்பட்டிருக்கோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, என் மீது ஒருவர் ஒரு தடவை ஸலவாத்து கூறினால் அல்லாஹ் அவரின் மீது 10 தடவைகள் ஸலவாத்து கூறுகிறான். அப்படி அதே போல மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமானவர் யார் என்றால் என் மீது அதிகமதிகம் ஸலவாத்து கூறியவர் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு சிறப்பும் அந்த ஸலவாத்தை கூறுவதிலே இருக்கிறது. ஆகவேதான் அந்த ஸலவாத்தை சொல்வதற்கு இந்த மீலாது நபி பெருவிழா காரணமாக இருக்கிறது. மறுமையிலே எனக்கு மிகவும் நெருக்கமாக இருப்பார் அதிகம் ஸலவாத்து சொல்பவர், திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒருவர் ஒரு தடவை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹு தஆலா அவருக்கு 10 தடவை ஸலவாத்து கூறுகிறான். அதுவும் திருமீதியில்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று பாருங்கள், இந்த மீலாது நபி பெருவிழாவின் மூலமாக நாம் அடைகின்ற ஒரு பலன் இந்த ஷரியத்துல் இஸ்லாமை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு இதுவும் காரணமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மீலாது நபி பெருவிழா வந்து தெருக்கள்ல நடத்துறோம், பள்ளிவாசலுடைய வளாகத்துல நடத்துறோம், திடல்களில் நடத்துறோம். இந்த இடங்களில் எல்லாம் நடத்துகின்ற போது முஸ்லிம்களுக்கும் மார்க்கம் சம்பந்தமாக விவரங்கள் போய் சேர்கின்றன, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தை பற்றி உண்டான செய்திகள் போய் சேர்ந்து விடுகின்றன. இப்போ எல்லா குர்ஆன்ல சொல்றான் இஸ்லாத்தின் பக்கமாக மக்களை அழையுங்கள் என்று. அழைப்பது மிக ஏற்றமானது என்றும் இறைவன் சொன்னான். ஒமன் அஹசனு கவுலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில ஸாலிஹன்
வகால இன்னி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ்வின் பக்கமாக அழைத்து நல்வணக்கம் செய்கிறாரே, நான் முஸ்லிம்களில் ஒருவர் என்றும் சொல்கிறாரே, இவரை விட அழகிய வார்த்தையை சொல்பவர் யார் என்று இறைவன் கேட்கிறான். இப்ப அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர் இவர் ஏற்றமானவர் இறைவன் இடத்திலே என்பது இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இன்னொரு இடத்திலே இறைவன் நமக்கு கட்டளை இடுகிறான், உதுஉ இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹசனதி, ஞானத்தை கொண்டும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீங்கள் உங்களுடைய ரப்பின் பக்கமாக அழையுங்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இந்த உம்மத்திலே நல்லதை சொல்வதற்கும் தீயதை தடுப்பதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் இறைவன் கட்டளையிடுகிறான். வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் பில் மஅரூஃபி அனில் முன்கர், உங்களிடம் ஒரு சமூகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்கள் நல்லதின் பக்கம் அழைப்பார்கள், நல்லது செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் பணிப்பார்கள், தீயதை செய்யக்கூடாது என்றும் தடுப்பார்கள், அப்படிப்பட்ட கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுவெல்லாம் மார்க்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை காட்டுகிறது. இந்த பண்பு இந்த சமூகத்திலே இருப்பதால் தானே இந்த சமூகம் சிறந்த சமூகம் என்ற பெயரையே பெற்றது. இறைவன் குர்ஆனிலே சொன்னானே, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத்தில் இன்னாஸ், நீங்கள் சிறந்த சமுதாயம். காரணம் என்ன? தமருவோனில் நீங்கள் மக்களுக்கு நல்லதை எவுகிறீர்கள், தீதை விட்டும் தடுக்கிறீர்கள், ஆகவே மிகச்சிறந்த சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இப்ப இந்த வசனங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லதை சொல்ல வேண்டும், தீயதிலிருந்து அவர்களை தடுக்க வேண்டும் என்று காட்டுகிறது. இதற்கு வாய்ப்பை பெற்று தருவதுதான் இந்த மீலாது நபி பெருவிழா. எத்தனை ஆயிரம் ஆயிரம் இடங்களில் இந்த மீலாது நபி பெருவிழா நடக்கிறது என்றால் அத்தனை இடங்களிலும் லட்சோப லட்சம் மக்களுக்கு மார்க்கம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது, நல்லதை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது, தீயதை செய்யாதீர்கள் என்று தடுக்கப்படுகிறது, மாற்று மத சகோதரர்களுக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்து விடுகிறது. இவ்வளவு பெரிய பல்வேறு பலன்கள் இந்த மீலாது நபி பெருவிழாவை நாம் கொண்டாடுவதன் மூலமாக நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த பிற சமூகத்து அன்பர்கள் எல்லாம் பேச்சாளர்களாக கூப்பிடுவாங்க. அந்த பிற சமூகத்து பேச்சாளர்கள் எல்லாம் மாட்டு மத சமுதாயத்தவர்களும் இருப்பாங்க. அவர்கள் அங்கே வந்து அமர்கின்ற போது நம் மக்கள் பேசுவதை அவர்கள் கேட்கிறார்கள். அடுத்து இன்னொன்னு, மீலாது நபி பெருவிழாவுக்காக அந்த மாட்டு மத சகோதரர்களை அழைக்கின்ற போது அதற்கு முன்பாக இஸ்லாம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை படித்து விட்டு வருகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து விட்டு அவர்கள் வருகை தருகிறார்கள். இதற்கெல்லாம் காரணத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கிறது, மீலாது நபி பெருவிழா ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆகவே இதன் மூலம் கிடைக்கிற பலன்கள் பல உண்டு. அப்ப நல்லதை சொல்ல வேண்டும், தீயதிலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்பது இறைவன் இங்கே கட்டளை எடுகிறான், அதற்காக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிறான். அந்த கூட்டம் உலமா பெருமக்கள் கூட்டம் என்பதையும் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். காரணம் இன்றைக்கு சிலர் பாமரர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அதுதான் நாங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மையிலேயே தவறான ஒன்றாகும். ஏன்னா பாமரர்களை சேர்ந்துட்டா இந்த காரியம் செய்ய முடியுமா? நல்லதை ஏவுவது, தீர்ந்து தடுப்பது, இது யார் செய்வது? அலிம்பெர் மக்கள் தானே இதை செய்ய வேண்டும். காரணம் அவர்கள் தானே நல்லது எது என்று அறிந்திருப்பவர்கள், தீயது என்று தெரிந்து வைத்திருப்பவர்கள். இதை அறிந்தவர்கள் தானே இதை செய்ய முடியும். மார்க்கத்திலே எது ஹராம் எது ஹலால் என்று ஆளுங்களுக்குத்தானே தெரியும், பாமர்களுக்கு தெரியுமா? எது ஹராம் என்று ஒரு பாமருக்கு தெரியாது. அப்படியானால் அந்த ஹராமிலிருந்து எப்படி மக்களை தடுப்பார்? எது வாஜிப் எது ஃபர்லு என்று ஒரு பாமரருக்கு தெரியாது. அப்படியானால் இந்த கடமையை செய்யுங்கள் என்று மக்களை எவ்வாறு இவர் பணிப்பார், கட்டளை இடுவார்? ஆனா இன்றைக்கு சில பாமர்கள் செய்து கொண்டு நாங்கள் தான் இதை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்குத்தான் இறைவன் சொன்னான் என்கிறார்கள். சில நாட்கள் புறப்பட்டு பல ஊர்களுக்கு சென்று விட்டு இந்த காரியத்தை நாங்கள் தான் செய்கிறோம் என்கிறார்கள். இன்னொரு கொடுமை என்னவென்றால் இதை சொல்லது மட்டுமல்ல, நாங்க தான் செய்கிறோம் அப்படின்றோடு மட்டும் நிப்பாட்டல, இப்படி சொன்னாலே தப்புதான், அதை அவங்க சொல்ல முடியாது. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, ஆலிம்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்கிறோம் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்?
நல்லதை எவ்வது தீயிலிருந்து மக்களை தடுப்பது இந்த ஆளுமைகளுடைய கடமை, அவர்கள் செய்யாமல் இருக்கிறார்கள், ஆகவே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறார். என்ன கொடுமை! நான் கேட்கிறேன், 1400 ஆண்டுகளாக இஸ்லாம் இந்த காலம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. இத்தலை பங்களிப்பை அளித்தவர்கள் உலமா பெருமக்கள் தான், ஆலிம் பெருமக்கள் தான். அவர்கள் இருப்பதால் தான் மார்க்கத்திலே எது ஹராம் என்று மக்களுக்கு போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது, எது ஹலால் என்றும் போதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆலிம் உலமா பெருமக்கள் இல்லையானால் இதுவெல்லாம் மக்கள் எப்படி தெரியும்? ஆலிம் பெருமக்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். இதற்கு பல மாநாடுகள் எல்லாம் காரணங்களாக இருக்கின்றன. ஆனால் மீலாது நபி விழாக்களும் மாநாடுகளும் இதற்கு துணை நிற்பது போல வேறு எந்த ஒரு மாநாடும் துணை நிற்பதில்லை. அதெல்லாம் ஏதாவது ஒரு மாநாடு இங்க ஒரு நடக்கும், அடுத்த மாசம் ஏதாவது ஒரு நடக்கும். ஆனா மீலாம்பி பெருவிழாண்டா எத்தனை மாதங்கள், ஒவ்வொரு நாளும் பல ஊர்களில் இப்படி நடக்கிறது அல்லவா? இப்படி பல்வேறு பலன்கள் மீலாது பெருவிழாவின் மூலம் நாம் பெறுகிறோம். அந்த மீலாது நபி பெருவிழாவை நடத்தி அதனுடைய பலனை பெறுகின்ற நன்மக்களாக இல்லாமல் இறைவன் நம்மை ஆக்கிரல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்பொழுது நடந்ததிலிருந்தும் கடந்த பாடத்தில் நடந்ததிலிருந்தும் ஏதாவது ஐயம் இருந்தால் கேட்கலாம்.